அன்பான நண்பர்களே வணக்கம் என்னுடைய அன்பு நண்பர் நான் கணேஷ் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சஷ்டியான்ஸ் அப்படிங்கிற ஒரு நிர்வகித்தை பற்றி நிறுவனத்தை பற்றி இதனால் ஸ்ரீ சஷ்டியான்ஸில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சஷ்டியான்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் கடை இந்த நூல் கடையை பற்றி ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து எங்களுடைய ஒரு நூல் கடை அதுக்காக மட்டும் இங்கே பேச வரல இங்கே பேசுவதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க அப்புறம் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து நூல் வந்து தரமான நூல் எடுத்து கொடுக்கணும் திறமையாக வந்து இந்த டையிங் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து தைக்கிறதுக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு பனியனு ஜட்டி இப்படி எது தைக்கிறதா இருந்தாலுமே அதுக்கு வந்து நூல் வந்து தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சி சஷ்டியான்ஸை காண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தரமான நூல் வந்து கிடைக்கும் அது வந்து பிஎல் சதீஷ்குமார்னு ஒரு பேர் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ டூ டபுள் ஜீரோ டூ ஃபைவ் செவன் அப்படிங்கிறது நம்பர் இந்த நம்பருக்கு தொடர்பு போட்டிங்கன்னா நீங்கள் அவட்ட வந்து என்ன வேணுங்கிறத வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த நூல் குடோன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படின்னா அவர் வந்து பனியன்லேருந்து ஒட்டுவதற்கான அனைத்து கலர் ரிப்பு நூற்றுலேருந்து எல்லாருமே காலர்லேருந்து எல்லாமே கிடைக்கும் ரெண்டாவது டை கலரு கிரே நூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிடைக்கும் நூல் குடோனில் இப்படி தான் வச்சுருப்பாங்க நம்ம வெளியே எவ்வளோ தான் ட்ரெஸ் எல்லாம் நல்லா சூப்பர் சூப்பராக பண்ணால் கூட அதெல்லாம் தைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நூல் ஃபுல்லாக வந்து அப்படியே மொத்த மொத்தமாக எடுத்து குடோன் குடோனாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி இருந்ததுன்னா டக்கு நீங்கள் உங்களை கால் பண்ணி வாங்கிக்கலாம் மேலும் நூல் சம்பந்தமான விஷயம்லாம் நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு ஆசை போட்டிங்கன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் இவர்தான் ஸ்ரீ சி சஷ்டி ஹான்ஸோட ஓனர் அவர் பிஎல் ஒரு பேர் இவர் வந்து ஒரு உபதேசம் வாங்கின ஒரு மனிதர் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடர் கூட சரிங்களா ஸோ ஜோதிடாவும் வந்து செயல்பட்டுருக்காரு உங்களுக்கு நூல் எதாவது தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இந்த அட்ரஸில் உடம்பு திருப்பூரில் இருக்கார் கலர் மிலாஞ்சி வகையில் அனைத்து விதமான நூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கும் பேண்ட்ஸ் நூல் அனைத்துமே இங்கே கிடைக்கும் இவரும் ஒரு படிக்காத மாதிரி தான் அவர் சரிங்களா நூலில் வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டீஸு ஃபார்ட்டிஸு அப்படின்லாம் சொல்லுவாங்க ட்வெண்ட்டீஸ்னால் திக்கான நூல் ஃபார்ட்டீஸ்னால் ரொம்ப நைஸான நூல் நூலில் வந்து பாருங்க அந்த இது இது இன்க்ரீஸ் ஆக நம்பர்ஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸாக ஆக வந்து நூலோடைய இது வந்து பார்த்திங்கன்னா குறையுது அப்போ டுவெண்ட்டீஸ்னால் வந்து திக்கானதாம்மா ஃபார்ட்டீஸ்னால் நைஸானதாம்மா சரிங்களா அந்த மாதிரி வந்து டுவெண்ட்டி ஸூ டுவெண்ட்டி ஃபோர்ஸு தேர்ட்டி சி தேர்ட்டி ஃபோர்ஸு ஃபார்ட்டி ஃபோர்ஸு இப்படிலாம் இருக்குது ஃபார்ட்டிஸ் கூறுவார்கள் துணி திக்காக வேணுமானாலும் டுவெண்ட்டி போடணுமாம்மா துணி நைஸாக இருக்குன்னா ஃபார்ட்டி யூஸ் ஸோ நாளைக்கு நீங்கள் ஒரு நூல் கம்பெனி ஆரம்பிக்கணும் இல்லை நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் இருந்துட்டு நீங்கள் வந்து புதுசாக அந்த நூலெலாம் வாங்கணும் உங்களுக்கு தேவையான நூலை ரெடி பண்ணுறதுக்காக வந்து கால் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தொடர்பு கொள்ளலாம் ஒரு நம்பர் இதுதான் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு ஏதாவது பனியன் கம்பெனி சம்மந்தமாகவோ இல்லை ஏதாவது ஒரு பையிங் ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து தொடர்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கொடுப்பாரு ஐடியா கொடுத்து இவரே வந்து பீஸ்லாம் கூட ரெடி பண்ணி கொடுப்பாரு சரிங்களா ஏன்னா அவர் வந்து பையிங் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு மனுஷன் ஸோ நமக்கு ஆடை நேர்த்தியாக செய்யக்கூடியதில் ஒரு சிறந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா சேவை செய்யக்கூடியதுக்கு ஒரு மனிதர் இருக்கார் யாருக்காவது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தரமான நூலெலாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி மாறதுன்னா இவரை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் இவர் ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு செய்வர் இவர் நாளைக்கு ஃபீல்டை விட்டு போயிட்டார்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ கொஞ்சம் வருஷம் ஆயிடுது இவரோட ஃபீல்டு காலம்லாம் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்ததுன்னா அப்படி இருந்தாங்க ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிமுகப்படுத்தலாம் அதுக்காக தான் ஸோ நம்ம பண்ணக்கூடிய தொழில் வேலை விஷயம் அதில் இருக்கக்கூடிய திறமையான மனிதர்கள் அவங்கள பற்றிலாம் சொல்லணும் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திறமைசாலி ஒரு தனித்துவமான மனிதர் எனக்கு பிடிச்ச மனுஷன் அதனால் இவரை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வேறு என்ன பெருசாக விட்டு சொல்கிறது அப்படின்னா இவருக்கு சாமியெலாம் வரும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் யாரும் நம்ப மாட்டாங்க அதெல்லாம் தேவையில்லா இது எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து யாராவது இது ஏன் ஷேர் பண்ணிக்கிறன்னா இப்போ ஆன்மீக தேடுகிறவங்களுக்கோ இல்லை ஜோதிட சம்மந்தமாக பார்க்குறவங்களுக்கு மருத்துவ சம்மந்தமாக பார்க்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உபயோகப்படாது இதே பிஸ்னஸ் ரிலேட்டடாக யாராவது வந்து பார்த்திங்கன்னா நூலின் தரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது யார் பண்ணுறது அப்படின்னு எங்கேயாவது தேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க கூகுள் அடிச்சோ அந்த மாதிரி தேர் லோக்கல் இருக்கிற மனுஷன்கூட தேடலாம் அப்படி தேர்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவரை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவருக்கும் ஒரு லிங்க் ஏற்படும் அந்த லிங்க் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து சொல்லியிருக்கிறேன் இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சேனல் கிடையாது என் நண்பர்கள் சார்ந்தவங்களை ஒரு சில பேர்த்த வந்து எனக்கு வெளிப்படுத்தணும்னு தோணும் என் உணவு சார்ந்தவங்களை ஒரு சில பேர்த்தை வெளிப்படுத்துன்னு தோணும் அவங்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துறது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பற்றி பேசுங்க என்ன பற்றி பேசுங்கன்னா இங்கே பேசுறதுக்கு அதுக்கு வந்து நேரம் கிடையாது அப்படி பேசக்கூடிய காலம் வந்து என்ன வேணா அவங்கள பற்றி உரையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ ஸ்ரீ சஷ்டி ஆன்ஸில் அவங்களுக்கு நூல் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம் நூல் சம்பந்தம் எனக்கு என்னையாக சந்தேகம் வரப்போகுது அப்படின்னா நாளைக்கு ஏதோ சப்போஸ் உங்கள் பையனோ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப டைங் இந்த மாதிரி ஒரு ஒரு இது பனியன் கம்பெனி ஜெட்டி கம்பெனி அப்புறம் சுடிதார் மெட்டீரியல் இந்த மாதிரி தைக்கிறதுக்கு நிறைய ஏதோ ஒன்று வந்து அவங்க பண்ணலாம் அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இது தேவைப்படலாம் இல்லை பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனிகளில் வந்து பார்த்திங்கன்னா இது தேவைப்படலாம் அப்படி தேவைப்படும் ஒரு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இவர் அதுக்கான ஊதியத்தை வாங்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த நூலை வந்து எப்படி இது பண்ணலாம் என்ன பண்ணலாம்ங்கிறதை சொல்லுவார் சரிங்களா இது வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவோடு பேசப்பட்ட ஒரு வீடியோ யாருக்கு இவர் தொடர்பு தேவைப்படுதோ அவங்க வந்து தாராளமாக இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இவரை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் யாருக்கோ உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம்